ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம வந்து அதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்ததில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து லோட் ஆகி ப்ளே ஆகும்போது இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறேன் இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ப்ளே பண்ணோம் அது வந்து ஆக்சுவலாக ட்ராக் ஆகும்போது என்ன ஷேக் ஆச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் பண்ணங்காட்டி வந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங்லேருந்து நம்ம வந்து மேனுவல் ட்ராக்கிங் பண்ணோம் ஸோ மேனுவல் ட்ராக்கிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வரும் ஒரு தூரம் வந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்த உடனே டேட்டா கரெக்டாக இல்லைன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டேட்டாவை எடுக்க போயிடும் ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு டேட்டா இருக்காது நம்மளுக்கு இங்கே ஜீரோலேருந்து ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் கண்டினியூஸாக இருக்காது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே ஜீரோ இருக்குது டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படி இருக்கு இல்லையா இப்போது க்ரீன் ஒரு ஒரு ட்ராக்கிங் வந்து ஜீரோலேருந்து ஒன்று டுவெண்ட்டி வரைக்கும் வந்திருக்கும் இல்லைன்னா ஜீரோலேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் வந்துருக்கும் நம்ம இங்கே ட்ராக்கிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் கொடுக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் நம்ம இங்கே ட்ராக்கிங் மேக்ஸிமம் லென்த்துன்னு ஒன்று கொடுப்போம் இது வந்து டென்னுன்னு கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து டுவெண்ட்டின்னு கொடுத்தோன்னா இங்கேருந்து டொண்ட்டி வரைக்கும் வரும் சப்போஸ் வந்து ஃபார்ட்டின்னு கொடுத்தோன்னா ஃபார்ட்டி வரைக்கும் வரும் ஸோ அது பேஸ் பண்ணி தான் அங்கே வரும் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேனுவல் ட்ராக்கிங் பண்ணும்போது நான் என்னால் ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் கூட என்னால் வந்து ட்ராக் பண்ண முடியும் ஏன்னா நான் மேனுவலாக ட்ராக் பண்ணுறேன் ஸோ அதை எப்படி பண்ணணுன்னு பாருங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ட்ராக் அப்படி இல்லைன்னா மேலே போயிட்டு டூடியில் நியூ ட்ராக் கொடுத்துக்கணும் ஸோ இங்கே போய்ட்டு நியூ ட்ராக் கொடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் ஒன்றுன்னு ஒன்று வந்துருக்கு கீழே பாருங்கள் ட்ராக் பாயிண்ட்டில் பாயிண்ட் ட்ராக்கில் ட்ராக் ஒன்றுன்னு வந்திருக்கு இப்போ நான் எங்கே கிளிக் பண்ணுறேன்னா அங்கே தான் ட்ராக் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும் ஓகே ஸோ எந்த பாயிண்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ட்ராக் பண்ணலாம் ஓகே ஸோ கிளிக் பண்ணிட்டு நல்ல நார்மலாக சீக்வென்ஸை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுறேன் சாரி ப்ளே ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ இப்போ இதில் பார்த்தோம்னா இங்கே இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம் இங்கே ஒரு பாயிண்ட் இல்லைன்னா இங்கே ஒரு பாயிண்ட் அதில் வந்து ஓகே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டமில் ஏதாவது டாட் இருக்கும்போது அந்த டாட்டை நினச்சிட்டு ட்ராக் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இப்போ மானிட்டரில் எதாவது டாட் இருந்தாலும் அது அப்படியே தெரியும் ஸோ ட்ராக்கிங் பாயிண்ட் எது எடுக்கிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு எந்த பாயிண்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் வருதுன்னு பார்த்துக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ட்ராக்கை வந்து கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே போய்ட்டு ட்ராக்கிங் பாயிண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே டார்க்காக இருக்குது அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் நீங்கள் இங்கே கே சைடில் வந்து ஜூமர் பார்த்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஓகே மோஸ்ட் டார்க்காக இருக்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ரெண்டு ரீஜன் இருக்கும் ஒன்று ஒன்று வந்து மேலே அவுட் ரீஜன் ஒன்று இருக்கும் உள்ளே ஒரு ரீஜன் இருக்கும் ஸோ ஒன்று வந்து சர்ச்சிங் ஏரியா இன்னொன்று வந்து ட்ராக்கிங் பாயிண்ட்டு ஸோ சர்ச்சிங் ட்ராக்கிங் பாயிண்ட்டை சின்னதாக வச்சுட்டு சர்ச்சிங் பாயிண்ட்டை பேச்சு பண்ணிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஒன்று வந்துருக்கும் இப்போ என்ன பண்ணுறேன் நான் மூவ் பண்ணுறேன் இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணுறேன் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்கிங் பாயிண்ட்டை மறுபடியும் அதே பொசிஷனுக்கு கொண்டு வரணும் ஓகே ஸோ அதே பொசிஷனுக்கு இன்னொரு டாட்டு நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பத்து பத்து டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஸோ இங்கே வச்சுக்கலாம் ஒரு இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கலாம் சேம் பாயிண்ட் ஓகே டாட்டு கொஞ்சம் பாயிண்ட்டு மூவ் பண்ணிக்கிறேன் ரைட் அடுத்து ஓகே செவன்ட்டியில் ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம் இதை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் ஸோ இப்போ இங்கே வந்து அடுத்த பாயிண்ட் போய்க்கலாம் ஓகே ப்ளே ஓகே ஸோ இங்கேயும் வந்து சேம் பாயிண்ட் சரி ட்ராக்கு பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் இங்கே ரைட் நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் கழிச்சு ஓகே ஸோ மூ ரைட் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் ஒரு ட்ராக் பாயிண்ட் வச்சுக்கலாம் ஓகே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் தென் மறுபடியும் ப்ளே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம் ஓகே ரைட் பார்த்துக்கலாம் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு ஓகே இது ஜாஸ்தி இருக்குது அதனால் லாஸ்ட்டாக வரைக்கும் வேண்டாம் கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஃப்ரேம் வச்சுக்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கலாம் ரைட் நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னும் ப்ளே பண்ணி ஓகே ஸோ இப்போ மறுபடியும் ரைட் தென் ஃபைனலாக எண்டில் ஒரு ட்ராக்கிங் பாயிண்ட் ஓகே ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் இடையில இடையில கீ பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டு அண்ட் ஸ்டாப் ட்ராக் பேக்வேர்டு இது ரெண்டு அண்ட் ஸ்டாப் ட்ராக் ஃபார்வேர்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டுன்னு இருக்கும் ஃபுல் ட்ராக்கு ட்ராக் பண்ணுறது இதை க்ளிக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா டூ டீலில் போயிட்டு இங்கேயே இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ பை டைரெக்ஷனல் ஃபார்வேர்டு பேக்வேர்டு ரெண்டுமே இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் பை டேரக்ஷனிலேயே கொடுக்குறேன் இங்கேயே யும் கொடுக்குறேன் ஓகே இல்லைனா எஃப் ஒரு கொடுத்திங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டு ட்ராக் ஆகுங்க இந்த விண்டோவில் அதே இடத்துல ட்ராக் ஆகதானு பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு வந்து இந்த ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து ஸ்கிப் ஆகி போகும் அப்போ அந்த இடத்த வந்து நம்ம மறுபடியும் வந்து ட்ராக் பண்ணோம் ட்ராக் ஆகட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக தான் ட்ராக் ஆகிட்டுருக்கு அதே பாயிண்ட்டில் தான் ட்ராக் ஆகிட்டுருக்கு இருக்கு ஓகே இந்த இடத்துல லைட்டாக ஸ்கிட் ஆகிடுச்சு ஸோ அந்த இடத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ட்ராக் ஆகட்டும் ட்ராக் ஆனவுனா அதே காமிக்கும் இங்கே வந்து ட்ராக்கிங் வந்து இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது ஓகே ட்ராக் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங்கில் ஓகே இஷ்யூவே இல்லை ஏன்னா இப்போ பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது எல்லோ கலரில் வந்துச்சின்னா ட்ராக்கிங்கில் ஏதோ சம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ரெட் இஷ் வந்துச்சுன்னா ஓவர் மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மேனுவல் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட் ஓகேவா இது வந்து ஒரு சாம்பிளுக்கு இதே மாதிரி ரெண்டு மூணு மேனுவல் ட்ராக்கிங் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன்